பாட்டு யூஸ் பண்ணி ஒரு மீனை வேக வைக்க முடியுமா? முடியாது. நாய் ஏதாச்சும் சாப்பிட்டு நாய் கூட தீங்கு வரலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நோண்டி இன்னைக்கு இந்த பிளவர் பாட்டு யூஸ் பண்ணி ஒரு மீனை வேக வைக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பிளவர் பாட்டு யூஸ் பண்ணி ஒரு மங்கை வந்து கோல்ஸ் போட்டிருக்கும். அப்பயும் நமக்கு தெரிஞ்சு இந்த பிளவர் பாட்டு பயங்கரமான பவர்னு. இப்போ இந்த பிளவர் பாட்டு யூஸ் பண்ணி இந்த மீன் வேகமாக வேகாது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டயரை சுற்றி பிளவர் பாட்டு வந்து அடுக்க போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பெரிய சைஸ் பிளவர் பாட்டு இது தான், அந்த கலர் கொட்டின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி வச்சுருக்கிறேன். 10 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒதுக்கிட்டு இந்த டயரை சுற்றி இந்த கேப்பில் வந்து உள்ளே சொல்லணும், கரெக்டாக வரும். ஆஹா, அமுக்க முடியலையே, பயங்கர டைட். கொஞ்சம் புது டயராக இருக்கும் போல் அம்மா போக மாட்டேங்குது உள்ள. இந்த மாதிரி 10 பிளவர் பட்டி வந்து பார்த்தா சுற்றி ஒரு அடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளவர் பட்டி டயரில் வந்து வரிசையாக வந்து அடிக்கியாச்சு, பார்த்தீங்கன்னு தெரியும். சூப்பராக நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீனை வச்சுட்டு ஒரு பிளவர் பட்டை ஃபயர் பண்ணி அந்த மீனை வந்து வேக வைக்க போகிறோம். அடுத்து நம்மளுடைய மீனுக்கு அலுமினியம் பாயில் சீட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிடலாம். பட்டு செட்டப் இந்த இடத்துல எப்படி வச்சுக்கிடலாம்? வச்சுட்டு நம்மளுடைய அலுமினியம் பாயில் சுற்றின மீனை வந்து சென்ட்ரல் இந்த இடத்துல இப்படி நிற்க வச்சா எப்படி வைக்கிறது? இல்லை படுக்க வச்சுருவோம் அப்படி, இல்லை செட் ஆகாது, இப்படி நிற்க வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு பிளவர் பாட்டை வந்து கொளுத்துனா போதும், எல்லா பிளவர் பாட்டும் வரிசையாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மீனுக்கு என்ன ஆகுதுன்னு. ஓகே, மீன் வந்து கீழே போட்டாம நாய் ஏதாச்சும் சாப்பிட்டு நாய் கூட ஏதாவது தீங்கு வரலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழியை நோண்டி நாங்கள் குறைச்சிருக்கோம்.